ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஜோன் சார் யாரும் இருக்கீங்க என்னை பார்த்தீங்கன்னா சூப்பரான செகண்ட் வீக் டே ஒன் ஓட்டிங் அனாலிசஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் அனாலிசஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அதுலேயும் அனாலிசஸ் ஒன் தாறு மாறு தக்காளி சோறு அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பெரிய வீட்டிலேருந்து சின்ன வீட்லேயும் சின்ன இருந்து பெரிய வீட்லேயும் மாறி மாறி ஓட் பண்ணதில் ஒரு ஏழு பேர் மாட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம்போல் வந்துட்டு ஒரு சில பேரில் வந்து எல்லா சீசன்லையும் தொடர்ந்து விடுவாங்க அந்த மாதிரி வந்து பிரதீப்பும் ஜோவிகாவும் சிக்கியிருக்காங்க மற்றவங்க யார் யாரெல்லாம் அப்படி பார்க்கலாம் ஸோ இந்த வாட்டி அந்த ஏழு பேர் யார் யார் அப்படி பார்த்தீங்கன்னா மாயா வாங்க 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 நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா அவங்க வந்து ஜோடி போகிறாங்க இவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே அவங்களும் வந்துடுவாங்க வச்சுக்கோங்களேன் அடுத்தது விஷ்ணு வந்திருக்காப்புல அக்ஷயா ஜோவிகா விஜித்ரா அப்புறம் நம்ம பிரதீப் ஸோ கண்டிப்பாக பிரதீப் இருப்பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதம் ஏழு பேர் வந்திருக்காங்க இப்போ வாங்க அந்த அனாலசிஸ்லே போகலாமா அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டே ஒரு சில கேள்விகள் ஸோ நேற்று வந்து ஃபஸ்ட்டு குறும்படம் வரதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து பிரதீப் வந்து எடுத்து வச்சிருக்காப்புல ஸோ இந்த வாரம் நம்மளுக்குலாம் வந்து ஒரு குறும்படம் காத்துட்டு இருக்கு மாற்று மாற்றுக்கிறது கிடையாது காரணம் பிரதீப் வந்துட்டு அந்த கமலாசன் அவர்கள் சொன்ன உடனே வந்து விஜய் கிட்ட வந்து கேட்டுக்கா போலதுக்கு விஜய் வந்துட்டு உங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதான் அவர் சொல்கிறாரு இதில் எது உண்மை அப்படின்றது அவரே கேட்டார் அப்போ வந்து கமலாசன் கிட்ட வந்து நான் வந்து குறும்புடம் கேட்டுக்கிறேன் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஸோ உரிமை ஒருவர் சொல்லி அங்கே வந்துட்டு குடும்பம் வேணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி பார்க்கலாம் நீங்கள் யாராலுமே அதுக்கு ஆவலாக இருக்கீங்கறத சொல்லுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு ரொம்ப அரைகண்ட விளாட்றாரு அதனால் இவர் வந்து ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுறாரு இவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கடவுள் பாதி மிருகம் போதி அப்படின்ற மாதிரி தான் அவரோட நடவடிக்கைகள் இருக்குது ஒரு சில விஷயங்களாம் கண்டிப்பாக வந்து விஷ்ணுவை பாராட்டலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ஒரு சில விஷயங்கள் இவரை வந்துட்டு யாராவது வந்துட்டு அகேன்ஸ்டாக பேசிட்டாலோ இல்லை இவர் எதுல என்ன தோத்துட்டாலோ இவரை யாராவது மொக்க பண்ணிட்டாலோ இவருக்கு டென்ஷன் ஆகிடுது அவள் தான் ஒன்றுக்கு நல்லா ஆள் எனக்கு பின்னாடி பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு எல்லாருக்கிட்டும் முறைச்சிக்கிறார் ஒருத்தர் ரெண்டு பேரில் எல்லாருக்கிட்டும் முறைச்சிக்கிறாரு நம்ம கூழ்ஸ் சேஸ் தவிர்த்து ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவருக்கு இன்னும் என்னென்ன நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்கணுன்ட்டு மூணாவது பார்த்திங்கன்னா ஜெயில் ஃபர்ஸ்ட்டு ஜெயிலு இந்த சீசனோட ஃபஸ்ட்டு ஜெயிலில் வந்து வினுஷாவும் அக்ஷயாவும் அதுவும் அக்ஷயா பேரை சொன்னவனு ஜஸ் அப்படின்னு விஷ்ணு சொன்னவனு அக்ஷயா சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டாங்க நம்மளுக்கு கஷ்டமாகச்சு ஆனால் அந்த அழுதுக்காக நீங்களே ஓட்டு போட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க சரி இப்போ வாங்க இதை பற்றிலாம் சொல்லுங்கள் அனாலேசஸ் கொள்ள போகலாம் அனாலேசஸ் சொல்ல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா பிரதீப் பந்தோனி இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி எழுபது ஓட்ஸ் வாங்கிறாரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூணு ஸோ கண்டிப்பாக இவர் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இவரை கம்மி பண்ணுறதுக்கு ஓட்ஸில் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் சிம்பத்தி ஓட்டு கண்டிப்பாக வரும் இன்னொரு பக்கம் அவரோட இன்னசென்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வாரத்தில் வந்துட்டு அவர் இப்படி அவர் வந்துட்டு பொம்பளை பொறுக்கித்தனமாக பண்ணுறார் அவர் வந்துட்டு இன்டென்ஷனாக பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரே வாரத்தில் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இவங்க லைஃப்பில் வந்து பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அந்த விஷயங்கள் இப்போ வெட்ட வெளிச்சமாக ஊர் முழுக்க வந்து தம்பட்ட அடிக்கிற மாதிரி எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை வந்து பிரதிப்பை வந்து பார்த்துட்டு வெளியே வந்து இன்னும் மன உளைச்சல் காவப்படாமல் தெரியல அதனால தான் அந்த மன உளைச்சலில் அவர் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லாஃபிங் சின்ட்ரம் இருக்குது அதாவது சிரிக்கிற மாதிரி ஒரு நோய் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் அப்பப்போ சிரிக்கிறாரு அப்படினா சில பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க பட் எது எப்படியோ நேற்று இந்த வீக்கில் வந்துட்டு அவரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரத்தோடு இப்போ கொஞ்சம் குழப்பம் கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று விஷ்ணு சொன்ன விஷயங்களுக்குலாம் வந்துட்டு அட்ட டைமில் டபால் டப்பால்னு வந்துட்டு பதில் சொன்ன விஷயங்கள்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே விஷயத்தை அவர் கண்டினியூ பண்ணனா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் ரைட் ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி இருபது வோட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி ஆறு நாலு வயசான கேட்டகரியில் இவ்வளோ ஓட்ஸ் வரது எனக்கு தெரிஞ்சு எல்லா சீசனும் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு தான் இவங்க செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க பார்த்தா இந்த விஷயம் இது புதுசு பட் மாட்டு கருத்து கிடையாது ஏன்னா விஜித்ராக்கு இவ்வளோ ஓட்ஸ் வருமோ நானே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசின அந்த ஒரு விஷயம் பயங்கர ரீச் கல்வி முக்கியம் ஜோவிக்காக்க அகெயின்ஸ்டாக அவங்க சொன்னாங்க அவங்க வந்து பெரிய படிப்புலாம் படிக்கணும்னு சொல்லலை அவங்க சொன்னது பேசிக் கல்வி மஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயம் வந்து கமல்சாரி கிட்டேருந்து வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் அவர் வந்துட்டு இந்த பக்கம் ஃபிஃப்டி அந்த பக்கம் ஃபிஃப்டி டமால் டிமில் போட்டு போயிட்டார் ஏன்னா பாம்புக்கு வலிக்கக்கூடாது பாம்பு அடிக்கிற கம்புக்கு வலிக்கூடாது அப்போ எப்படி இது பண்ண முடியும் பாம்புக்கு வலிக்கிறதுக்கு தான் கம்பை வச்சு அடிக்கிறது தான் ஆகணும் வேற வழி கிடையாது அங்கே தான் ஆகணும் தான் அவங்களுக்கு புரியும் அதை அவர் செஞ்சிருக்கலாம் அப்படின்றது நிறைய பேரோட கருத்தாக இருக்குது ஆனால் இவங்க மட்டும் சும்மா கிடையாது டெரர் பிஸு நேற்று வந்து இவங்க வந்து அந்த பக்கம் ஹெல்ப் பண்ண போனாங்க உடனே யுகேந்திரன் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு ஏமா நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணி அப்புறம் திரும்பத்துக்கு உள்ள போட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களாம் உள்ளே போட மாட்டாங்க நீங்கள் மட்டும் என்னை பற்றி சொல்லாமல் பண்ணுறோம் சரி அப்படின்றாங்க ஏமா இப்படி மொக்க பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லது தானே சொன்னார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னுமே பிரதீப் பிரதிபலில் ஒரு காண்டு இருக்குது அதில் நீங்களாம் நோட் பண்ணிக்கலான்றதா சொல்லுங்கள் மூணாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஜோவி கா இவங்க எல்லாம் வோட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி நாலு எட்டு ஜோவிக்காக்கு பேர் இனிமேல் ஜோவி தான் வச்சிக்கலாம் அப்புறம் வந்துட்டு ஜோதிகான்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம விஷ்ணு கொடுத்த பேர் அங்கே வந்துட்டு அவ்வளோ கன்ஃப்யூஸ் ஆகிட்டாப்பில் அது மட்டும் இல்லாமல் ஜோவிக்கா வந்துட்டு ஃபஸ்ட்டு வாரம் வேறு லெவலில் மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ ஒரு எதிர்ப்பு பெருசாக வந்து காம்பியிருக்கு என்னென்னா சின்ன வயசு இன்னும் மரியாதை இல்லாமல் பேசுகிறது பாயிண்ட் பண்ணிட்டா பேசுனா மரியாதை இல்லாமல் பேசுனா நம்ம வந்து ஒத்துக்கணுமா ஏன் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பொண்ணுகிட்ட அந்த விஷயங்கள் இருக்குது எல்லோருமே வாடா போடா எல்லாரையும் வாங்க போங்கன்னெலாம் சொல்கிறது கிடையாது விச்சித்திராவை விச்சு அவங்களும் வந்து சுச்சு இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துட்டு டபால்னு இவங்க வந்து ஏய் அப்படின்னு நாங்கள் பாருங்கள் இந்த பக்கம் விஷ்ணு வந்து கலாச்சார் இந்த பார் உனக்கும் சொல்லிட்டேன் கம்முன்னு யோகா பேசணும் அவ்வளோதான் சரி விஷ்ணு அப்புறம் அந்த ரேஷனிங் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு டக்குனு மாறிட்டாங்க அப்செட் ஆகல அது வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது மாதிரி வனிதாக்கும் ஜோவிக்காக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்குன்னு அந்த தைரியம் இருக்குது கொஞ்சம் அந்த மரியாதை குறவா பேசுகிற விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் காமனாக தான் இருக்குது அதை கொஞ்சம் ஜோவிக்கா கம்மி பண்ணால் இன்னும் ஜொலிக்கலாம் அப்படின்றத நம்மளோட கருத்து நாலாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷயா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சு அக்ஷயாக்கு எப்படிப்பா இவ்வளோ ஓட்ஸ் வருதுன்னு கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா போன வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அக்ஷயா என்ன பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அவங்க பேசின அந்த மலையாளம் கலந்த தமிழ் எனக்கு ஒன்றும் புரியல ஏ என்ன சொன்னால் பிரதீப் அப்படி அதாவது பிரதீப் பேசும்போது இவங்க பக்கத்தில் இருப்பாங்களா ஆனால் பூர்ணிமாவும் மாயாவும் காசி பண்ணும்போது இவங்க போய் பக்கத்தில் இருந்து என்னென்ன சொன்னாங்கன்னு கேட்டுப்பாங்க கடைசி வரைக்கும் கேம் விளாண்டாங்களா கேட்டிங்கன்னா பெருசாக வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே கிடையாது அப்படியே வந்துட்டு ஒரு ட்ராமா குயின் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க இப்படி இப்படி போயிட்டு வராங்க பெருசாக அவங்ககிட்ட வந்து எதுவுமே வர்றது கிடையாது ஆனால் நீ தழுதுட்டாங்க கடைசியாக விஷ்ணு வந்து கலாச்சோ ஒன்று அந்த ஒரு அழுகைக்கா இவ்வளோ ஓட்ஸு அப்படி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜெயிலில் வர போட்டாங்க சேட் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா அப்போலாம் கிடையாது மாதிரி ஜெயிலில் போட்டால் தான் ஒரு சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் இவங்க அந்தளவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு அஞ்சாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வோட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஏழு இவருக்கு மனசுல வந்து தளபதி விஜய் நடப்பு இந்த மாஸ்டர் படத்தில் ஏய் வெளியே வந்துட்டு கோடி பேர் கண்ட என்ன பிச்சவை அப்படின்னு சொல்ல பாருங்க ஒரு டேலாக் சூப்பராக இருக்கும் அது தளபதி இவர் வந்துட்டு எப்போ போதாலும் எனக்கு வெளியில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான் நான் கெத்துக்காட்டுவேன் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது நம்ம மிரட்டுறோம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்படி அப்படின்னா ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸு இப்போ தான் வந்து நாமினேஷன்ஸ் வந்துட்டார்ல ஃபஸ்ட்டில் வர பார்க்கலான்னு பார்த்தா அஞ்சாவில் வந்திருக்காரு உங்கள் ஃபாலோவர்ஸோட லட்சம் நல்லா தெரியுது சார் எதுக்கு இவ்வளோ பிலிமு உங்களை விட பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவங்களாலே வந்துட்டு இந்த டைட்டில் வின் பண்ண முடியல இதுக்கு வந்துட்டு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம சீசன் ஃபைவோட கண்டஸ்டன்ட் பிரியங்கா தேஷ்பாண்டே ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய கெட்ட தான் வந்துச்சு ஆனாலும் விஜய் டிவி அவங்கள வந்து பூசி மொழி விட்டாங்க வச்சுக்கோங்க இவருன்னு பெருசாக ஃபிலிம் காட்டின்னு அதுவும் யாருக்கிட்டே மரியாதை கொடுக்கல அவள் தான்றாரு என்னையா இப்படி அவள் தான் அவள் தான் சொன்னா அப்புறமா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கடை கொடுத்துற போறாங்க எல்லோ கடை வாங்கிட போறீங்க கம்முறியா அப்படின்ற மாதிரி கூல் சோரேஸ் பக்கத்தில் அப்படியே ஊதிக்கிட்டே இருக்காரு இவர் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவாரோ ஆனால் கிட்ட மட்டும் கூலாகவே இருப்பார் என்னையா இது ஒன்றும் புரியலையா மாதிரி இருக்கு இவரை பத்தி சொல்லுங்க ஆனால் இவரோட கேம் ஒரு சிலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது வந்து கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க ஆறாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நாலு வோட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி பதினொன்று பூர்ணிமாக்கு ஒரு வேலை வந்துட்டு இந்த பிக்பாஸ் சீசன் சமலில் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன் என்னன்னா இப்போ விஷ்ணுக்கு அப்புறமா பூர்ணிமா வராங்களா அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீட்லையும் விஷ்ணுக்கு பின்னாடி பூர்ணிமா வந்துட்டே இருக்காங்க இதை கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்றத நம்மளோட கருத்து அதனால விஷ்ணு வந்து ஹர்ட் பண்ணவொன்னே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாதான் இவங்க வாய்க்கில் முன்னேற முடியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றதான் நம்மளோட கருத்து ஏன்னா இந்த பூர்ணிமா மாயா கூட சேர்ந்ததுலேருந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு பூர்ணிமா நல்லவங்களா அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது இது வரைக்கும் நான் நல்லவங்களா பார்த்ததே கிடையாது சரி ஏழாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஜீரோ ஏழு ஸோ மாயா ஐயோ யோய்யம்மா காண்ட்ரவசிக்கு பேர் போனால் மாயா சின்ன மீரா முத்துன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பட்ட பேர் உங்களுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் ஊர் கேள்வி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு பட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க அவங்கள வந்துட்டு ஸ்மால் பாஸ் ஹவுஸில் போட்டோன்னே எனக்கு வந்து சேஃப்டி கிடையாது எனக்கு வந்துட்டு இந்த கூல் சுரேஷ் பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க கூல் சுரேஷ் மாதிரி யாராவது கண்ணடிச்சா கல்லடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஏமா என்னம்மா அவர் எப்போ கண்ணடிச்சார் வாலண்டாக வந்து நீங்கள் தனியாக இருக்கும் போது கண்ணடிச்சா பிரச்சனை எல்லாரும் முன்னாடியும் ஒரு கேம் விளாட்றாங்க அதில் பேசக்கூடாது அதில் கண்ணடிச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு அதை அங்கேயே நீங்களும் கேட்டு சிரிச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ புரிசாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி நம்ம இருந்துச்சு அவர் மட்டும் இல்லைங்க பிரதீப் போல எனக்கு பிரச்சனை வரப்போதுங்கன்றாங்க ஏமா என்னம்மா ஆமாங்க பிரதீப் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க ஏமா உன்ன பார்த்து ஊரே பயப்படுது நீயே பயப்படுற ஆமாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் கிட்ட போனாங்க பிக் பாஸ் வந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா இந்த டைம் ரெண்டு ரெண்டு மணிக்கு நீங்கள் கூப்பிடுவோம் நான் அங்கே இருக்கேன்னா உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எங்கள் டீமை பார்த்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனை வராது போய் போய் படுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்ட்டு போகிறாங்க ஏமா அப்படின்னு அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஒருத்தராக அந்த பெரிய வீட்டில் வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தோன்னும் அதுவும் அந்த அக்ஷோக்கு கத்துறாங்க யஸ் சூப்பர் அப்படின்ட்டு ஏமா பேரே அங்கே வந்து தண்டவாளம் வண்டவாளம் வண்டவாளமாக இருக்குது என்னம்மா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன் தெரியும் இந்த அம்மா இந்த வாட்டி அவுட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏங்க இருந்துட்டு போட்டங்க இந்த மாயா இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கான்ட்ரவசியாக கொஞ்சம் கண்டெட்டலாம் கிடைக்குது அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்னோட கருத்து இந்த மாயா போனால் ஆயிரம் மாயா உள்ள இருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து சரிங்களா இவங்க எல்லாரும் மொத்தமாக எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு ஆராயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போ வாங்க அல்ல டூக்குள்ள போலாம் அல்ல டூவை பற்றியா நீங்கள் சொல்ல மாட்டேன் சொன்னீங்களா ஏன் இப்போ சொல்கிறீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வேணும்னா போய் பாருங்க அது நல்லா இருக்க சொல்லுங்கன்னு அதுக்காக தான் சரிங்களா இப்போ அனல் எஸ் யார் டாப்ல அப்படி பார்த்தீங்கன்னா பிரதீப் இவரோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பத்தினா அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஓட்ஸ் ஸோ பிரதீப் அந்தோனி கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் ஆனால் அவர்கிட்ட நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குது அதெல்லாமே எல்லாமே அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு பர்சனலாக பயங்கரமான ஒரு சோக கதை இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்கும்போது இது வந்து பெருசாக தெரியல அப்படின்றது இன்னொரு கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ரெண்டாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஓட்ஸ் விசித்ரா செகண்ட் பிளேஸ் வந்தது உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு தான் நம்ம பார்க்கவே போகிறோம் பட் பேச்சுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க அது மட்டும் அவங்க எடுத்து வச்ச பாயிண்ட் கல்விடா மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷயா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்து ஓட்ஸ் அக்ஷயா ரொம்ப ஓவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் அனாலிசிஸில் நாலாவது பிளேஸ் செகண்ட் அனாலிசிஸ்ல மூணாவது பிளேஸ் எந்த அளவுக்குலாம் இவங்களுக்கு ஓட்ஸ் வருது இவங்க ஒருத்த கிடையாதுன்றது எனக்கு தோணுது உங்களுக்கு தோணுதுன்றத சொல்லுங்கள் நாலாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஜோவிக்கா இங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓட்ஸ் ஜோவிகா எம்மா சின்ன குட்டி பட்டாசு மாதிரி வெடிக்கிறீங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா அப்புறம் நமத்து போய் தண்ணி ஊற்றி அணைச்சிட போகிறாங்க அப்படின்ற நம்ம நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு டெரர் விஷ்ணு இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு டெரர் விஷ்ணு டெரரா இருக்காதிங்க ரொம்ப அப்புறம் அவங்க வந்துட்டு ஏதாவது பிரச்சனைப்படி போகிறாங்க பார்த்து நடந்துங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட கருத்து ஆறாவது ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஓட்ஸ் பூர்ணிமா பாத்தீங்களா மாயா கூட சேர்ந்தீங்க மாயா கூட தான் இருக்கீங்க அந்த அனாலசஸ்லயும் மாயா தான் இருக்கீங்க இந்த அனாலசுலையும் மாயா

உங்களுக்கு அனால ஒன் பிடிச்சிருக்கா அனால சார் டூ பிடிச்சிருக்கா எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு அது மாயா லாஸ்ட்ல வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பிரதி ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான அவர்களை சந்திக்கலாம் வரைக்கும் பாய் நண்பர்களே